மாப்ள உங்க மௌத்து புத்தல தெரியுது உங்க மனசுல ஏதோ வேதனை இருக்குன்னு பரவாயில்லை மாப்ள எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க கவலைகளை மனசுல வச்சிக்கிட்டு புழுங்கறத விட வெளியில சொல்றது நல்லது இல்லையா இதனால பிரச்சனைகள் தீருதோ இல்லையோ மனபாரம் குறையும் இல்லையா ரஞ்சனியோட ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருந்தே அங்க என்ன நடந்துச்சு தெரியுமா மாஸ்கரோட முதல் மனைவியோட கையெழுத்து இருந்தா தான் இந்த கல்யாணத்தை ரெஜிஸ்டர் பண்ண முடியும்னு சொல்லிட்டாங்க கொஞ்சம் சிக்கல் ஆயிடுச்சு ஆனா கடைசியில அந்த பொண்ணு அபியே அங்க வந்திருச்சு எதுவுமே பேசாம கையெழுத்து போட்டு போயிடுச்சதே என் மனசு கேக்கலையத்தே ரொம்ப சங்கடமா இருந்துச்சு போய் அபிட்ட கேட்டேன் என்ன கேட்டிங்க மாப்ள அபி நீ ரொம்ப நல்ல பொண்ணா இருக்க எல்லார்ட்டயும் பாசத்தை காட்ற மாமனார் அப்பான்னு கூப்பிடுற இவ்வளவு நல்ல பொண்ணான்னு உங்கிட்ட அப்படி என்ன பிரச்சனை கண்டாம இப்படி நல்ல பண்புகள் இருந்தும் எதுக்காக உன் திருமண வாழ்க்கை இப்படி டைவோர்ஸ் வரைக்கும் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டேன் நீங்க கேட்ட அதே கேள்வி எனக்கும் தோணுச்சு மாப்ள அந்த பொண்ணு என்ன பதில் சொல்லிச்சு मनसुक्ले नरंबीर वेदने अ बदल कयसलिए अंबू तविक अम्म रोम श्रम पड़ वी वी आला அதே அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் அப்பாங்கற உறவை அறியாம வளர்ந்தவ அப்பாங்கற ஒரு துணை இல்லாம என் கல்யாணத்தை நானே தேர்வு பண்ணி அது இப்படி தோல்வியில முடிஞ்சிருச்சு என்னோட தங்கச்சிங்க வாழ்க்கை நல்ல அமையலன்னு சொல்லி கண்ணீர் ஊட்டாதே அதே அபி சொன்னது வருத்தப்பட்டது எல்லாம் அவ வாழ்க்கைய பத்தி தான் ஆனா எனக்கு யாரோ என்ன சாபம் பண்ற மாதிரி இருந்துச்சு அபி சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என் மேல கத்தி வீசுற மாதிரி இருந்துச்சு அந்த நேரத்துல நான் என் மனசு ஒரு நிலையிலேயே இல்லத்த ஒருவேளை ஐயோ என்ன மாப்ள என்ன சொல்றீங்க ஐயோ நினைக்கவே பயமா இருக்கத்து நானு இந்த மாதிரி தான் என் குடும்பத்தை அம்போடு விட்டுட்டு வந்தேன் என்னோட அந்த குடும்பமும் அபியோட குடும்பம் அனுபவிக்கிற மாதிரி கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சுட்டு இருந்தா ஏத்த அதுங்களும் வளர்ந்த ஆளாகி தகப்பனோட வழிகாட்டுதல் இல்லாம இந்த மாதிரி தட்டு தடுமாறு எங்கேயாவது அலைவாங்களோடு பயமா இருக்கத்த பயமா இருக்கு அத்தை சொல்லுங்க மாப்ள அபி இன்னொன்று சொல்லிச்சு அப்பா இல்லாத கொடுமை எப்படிப்பட்டதுன்னு அனுபவிச்சா தான் தெரியும் என்னால சின்ன வயசுல பசிய தாங்க முடிஞ்சிச்சு வரவ ஏத்துக்க முடிஞ்சிச்சு ஆனா ஓ அப்பா யாரு ஓ அப்பா எங்க அப்படின்னு ஒவ்வொருத்தரும் கேக்குற கேள்விய மட்டும் தாங்கவே முடியல அப்படி அப்படின்னு கண் கலங்கி அழுது அபி சொன்னதை கேட்டு நான் உடஞ்சு போயிட்டாத்து உடஞ்சு போயிட்டேன் என் குழந்தைக்கு கூட இதே வேதனைய தாங்கிக்கிட்டு தானே இருக்கும் அது எவ்வளவு பெரிய கொடுமை இதனால எனக்கு மன்னிப்பே கிடையாது எனக்கு மன்னிப்பே கிடையாது அத்த மாப்ள எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல மாப்ள உடம்பெல்லாம் பதட்டம் கூடி போச்சத்தே
தங்களை வளர்க்க அம்மா பட்ட கஷ்டங்களை அபி சொல்ல சொல்ல உடம்பெல்லாம் பதறிச்சது. எனக்கு என் குடும்பம் எப்படி இருக்கோ, எங்க இருக்கோ, என்னாச்சோ அப்படின்னு மனசெல்லாம் ஒரு வேதனை பரவி என்ன நோவடிக்கிறது. அபி சொன்னதை கேட்டு என்னாலேயே அதை தாங்கிக்க முடியலையே. இந்த மாதிரி எல்லாம் அனுபவிச்சு என் குடும்பம் என்ன பாடுபட்டு இருக்கோம், என்ன பாடுபட்டு இருக்கோம், என்னால தாங்கிக்க முடியல. ஐயோ மாப்பிள்ள, என்ன இது, இவ்வளவு பெரிய மனுஷன் நீங்க கண்ணீர் விட்டீங்கன்னா எப்படி? நீங்க என்ன சின்ன பிள்ளையா? என் மனசு படுற வேதனைய அடக்க முடியல. உங்க பொண்ணுகிட்ட நான் என் முதல் குடும்பத்தை நினைக்கவே மாட்டேன் அப்படின்னு சத்தியம் பண்ணவண்ணா அவங்க அவங்க இப்ப எப்படி இருக்காங்களோ, எங்க இருக்காங்களோ, என் மனசு துடிக்குதே. நான் யாருக்கு நல்லவன், நான் யாருக்கு பண்ணது துரோகம், எனக்கு எதுவுமே புரியல, எதுவுமே புரியல. மாப்பிள்ள, நீங்க விவரமான ஆளு, பழசெல்லாம் நினைச்சு கண்ணீர் விடுறதுனால எந்த பிரச்சனையும் தீர போறது கிடையாது. நீங்க நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு எதுவும் நடந்திருக்காது. அவங்க எங்க இருந்தாலும் நல்லா தான் இருப்பாங்க. கடவுளை வேண்டிக்கங்க, கண் கலங்காதீங்க ப்ளீஸ். மாப்பிள, இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நாம கடவுளை நம்பணும். நீங்களும் நம்புங்க, அதுதான் மனசுக்கு இருக்கிற ஒரே ஆறுது. என்னங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ரஞ்சனியோட கல்யாண வேலை எல்லாம் அப்படியே நிக்குது. என்னமோ பொழுது போகாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. காஞ்சனா, பொழுது போகாம யாரும் பேசலமா, அத பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். சரி, ஹோட்டல் மேனேஜர் ஸ்வீட்ஸ் ஆர்டர் எடுக்க வந்திருக்காரு, வந்து விவரத்தை சொல்லுங்க. போங்க மாப்பிள்ள, போங்க. சாந்தி, காஃபி. தேங்க்யூ மேடம். இவங்க யாரு? இல்ல, நான் அப்புறம் சொல்றேன், நீங்க மேல போ. ஓகே சார், தேங்க்யூ. எதுக்கு? தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங், எவ்ரி திங். நான் கிளம்புறேன் சார். சார் எங்க? ஏ ரஞ்சினிய பார்க்கணும், கல்யாணத்தை நிறுத்தணும். சார் இதுக்கு முன்னாடி சில தவறுகள் பண்ணிருக்க, நாங்க பிரிஞ்சுட்டோம். அவளுக்கு என் மேல கொஞ்சம் கோபம், அவ்வளவுதான். அதுக்காக அவன் என் மனைவி இல்லாயிடுமா? யாரு சார் அந்த பாஸ்கர்? எங்க இருந்த வந்தா? ஏன் பொண்டாட்டிய அவன் கல்யாணம் பண்ணிக்கிறதா? தேவைப்பட்ட அவனை கொன்னுடுவ. ஒரு கலைஞனை கொலகாரன மாத்தின பாவம் அவனதான் போய் சேரும். உபேந்திரா, நீங்க சொல்றது ரொம்ப பெரிய தப்பு. எது தப்பு? ஏன் பொண்டாட்டிய நான் கூட்டிட்டு போறதா? இதோ பாருங்க மிஸ்டர் உபேந்திரா, நேத்து வரைக்கும் ரஞ்சனி உங்க பொண்டாட்டியா இருந்திருக்கலாம், ஆனா இன்னைக்கு பாஸ்கருக்கு அவங்களுக்கும் பதவி திருமணம் நடந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கு சம்பிரதாயப்படி கல்யாணம் நடக்க போகுது. அப்ப அவங்க பாஸ்கரோட மனைவி தானே? ரஞ்சினி எப்படி பாஸ்கரோட மனைவி ஆக முடியும்? அந்த பாஸ்கரை நான் கொல்லிடுவேன். இத பாருங்க மிஸ்டர் உபேந்திரா, நீங்க பேசுறதெல்லாம் ரொம்ப தப்பு. தப்பா? எது தப்பு? அப்ப நான் ஒன்னு செய்யறேன், நேர போய் நானும் ரஞ்சினி ஒன்னா இருக்கிற போட்டோவை காமிச்சு இந்த கல்யாணத்தை நிறுத்திடுறேன். இதோ பாருங்க, பாஸ்கருக்கு ஏற்கனவே ரஞ்சினி கல்யாணமாகி விவகாரத்தானவனு நல்லா தெரியும். இப்ப நீங்க போய் இந்த போட்டோவை காமிக்கிறதால என்ன ஆயிட போகுது? அவன் கல்யாணம் நிக்க போகுதா? இந்த போட்டோ சாதாரண போட்டோ கிடையாது,
இத பாருங்க. நானும் ரஞ்சினியும் அந்தரங்கமா இருக்கும் போது நானே எடுத்த போட்டோ. ஏங்க நீங்க என்ன பைத்தியமா? நீங்களே உங்க பொண்டாட்டி போய் பைத்தியம்தான். நான் பைத்தியம்தான். இத பார், இந்த நிலமேல ரஞ்சினி போட்டோவை பார்த்துட்டு பாஸ்கர் கல்யாணம் பண்ணிப்பானா? சொல்ல வர. ப்ளீஸ் உபேந்திரா, சொல்லதை கேளுங்க. ப்ளீஸ் ப்ளீஸ், நீங்க பண்றது பெரிய பாவம், அது ரஞ்சினி மட்டும் பாதிக்காது. பேசி தீத்துக்கலாம், சொல்றதை கேளுங்க. யோ நீ யாரியா? உனக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இருக்கு. ஆமா சம்பந்தம் இருக்கு. உங்க ரஞ்சினியை கட்டிக்க போற பாஸ்கர் இருக்கார, அவருடைய முதல் மனைவி பேரு அபி, நான் அவங்களுடைய பிசினஸ் பார்ட்னர். இது எங்களோட ஆபீஸ் தான். பாஸ்கர் அபி ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இப்ப ரஞ்சினி பாஸ்கரை கட்டிக்க போறாங்க இந்த நேரத்துல. ஓஹோ, மேட்டர் அப்படி போகுதா? ஏயா, பாஸ்கர் அபி பிரிஞ்சிட்டாங்கல்ல, உனக்கு என்ன பிரச்சனை? நீ எதுக்கு வந்து வக்காலத்து வாங்குற? இத பாருங்க உபேந்திரா, ரஞ்சினி கூட சேர்ந்து வாழ தயார்னா நீங்க அவங்கள தாராளமா அழைச்சிட்டு போலாம். ஆனா அவங்க வரல, நான் பாஸ்கர் கூட சேர்ந்து வாழ்வேன்னு சொன்னா அந்த பாஸ்கரை கொல்லிடுவே. உங்க ரஞ்சினி எடுக்கிற முடிவுக்கு நீங்க ஏன் பாஸ்கரை கொல்லணும்? நான் ரஞ்சினி ஒண்ணு பண்ண மாட்டேன், ஏன்னா நான் அவன் மேல உயிரே வச்சிருக்கேன். அந்த பாஸ்கரை கொல்லிடுவே. யோ, உனக்கும் பாஸ்கருக்கும் அப்படி என்ன சம்பந்தம்? என்னதான் பிரிஞ்சிட்டாலும் பாஸ்கர் எங்க அபியோட புருஷன். இத பார், அனாவசியமா என் விஷயத்துல குறுக்கிடாத. இத பாருங்க, சொல்றத கேளுங்க. போயா, ப்ளீஸ் சொல்ற சொல்றத கேளுங்க. ஏய் புடியா, கேளு. ஏய் புடியா, ஒரு முக்கியமான வேலையா வெளியில போறேன், ஜாஸ்தி பேசாதீங்க, சொல்றத செய்யுங்க. எனக்கு குழந்தை இல்லை, அதனால என் புருஷன் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கிறாருன்னு இந்த ரீசன் டிக் பண்ணி கையெழுத்து போடுறேன். ஓகே, அது கரெக்டா இருக்கும். என்ன சித்தி? என்னாச்சு? என்ன என்னாச்சு? இல்ல, காலையில நீ ஆபீஸ்க்கு போனியே, அங்கேயும் வந்து கையெழுத்து போட கூப்பிட்டாங்களா? சித்தி, நான் இங்க இருந்து நேரா கிளம்பி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு தான் போனேன். நான் கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டேன். என்னக்கா, என்ன நீ தொடர்ந்து பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? இப்ப எதுக்காக போய் கையெழுத்து போட்டா?
அவங்கள மன்னிக்கிறதுக்கு ஒரு அளவே இல்லையா உனக்கு? நீ ஒருத்தி போதும் அவங்க ஆட்ட போடுறதுக்கு. எதுக்கு ஆனந்தி உனக்கு இவ்ளோ கோவம்? நான் கையெழுத்து போட்டதுனால எந்த மாற்றமும் நடக்கல. எல்லாமே எப்பவும் போலதான் இருக்க போகுது. எந்த மாற்றமும் இல்ல இல்ல. அப்புறம் எதுக்கு கையெழுத்து போட்ட? இது பாரு ஆனந்தி, இப்ப நான் கையெழுத்து போடலனா என்ன ஆகும்? ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணாம சம்பிரதாயப்படி அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு புருஷன் பொண்டாட்டியா இருக்க போறாங்க, அவ்வளவுதானே? நான் தான் பிரிஞ்சிட்டேன்ல, அப்புறம் என்ன? அக்கா, அட்லீஸ்ட் நீ கையெழுத்து போடாட்டி உங்களுக்கு ஒரு பயம் இருந்திருக்கும். இப்ப அதுவும் இல்லாம பண்ணிட்டேல. எதுக்கு அந்த பயம்? அதனால நமக்கு என்ன பிரயோஜனம்? எனக்கு பிடிக்காத, நான் வெறுத்து ஒதுக்கி விலக நினைக்கிற ஒரு உறவுல இருந்து என்ன நான் துண்டிச்சுக்க விரும்புறேன். இந்த கையெழுத்து அதுக்கு ஹெல்ப் பண்ணுது, அவ்வளவுதான்.